நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம். இருந்த போதிலும் புரட்சி திரவி அம்மா அவர்கள் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லா திட்டங்களிலும் பெண்களுக்கான திட்டமாகத்தான் அது அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, இரண்டு பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகை, அது மட்டுமல்ல சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தார். வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது உங்களுடைய சமையல் வேலைகள் எல்லாம் எளிதாக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை முழுமைப்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஆடுகள் கறவை மாடுகள் என்று கொடுத்து பெண்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய நிலை உயரும் என்று சொன்னால், நிறைய குடும்பத்தில் ஆண்கள் சரியாக கவனிக்கிறது, பெண்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு பெண்கள் சிரமப்படுறாங்க. ஏன்னா அவரும் ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தால் அந்த மாதிரியான திட்டங்களை கொடுத்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக இந்த தமிழகம் இன்று உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பெண்களுடைய முன்னேற்றம் தான். அதற்கு வித்திட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை பெண் சமுதாயம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு திட்டமான இருசக்கரம் வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இது மட்டுமல்ல, இன்னும 2000 பேருக்கு நம்முடைய மாவட்டத்தில் அந்த ஸ்கூட்டி வழங்குவதற்கான அப்ளிகேஷன் தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லி மனு செய்ய சொல்லுங்க. அதுக்கு உண்டான முதல்ல பழசுலேயே 100, 500, 600 பாக்கி இருக்கு. இப்போ 763 பேர் பெண்டிங் இருக்கு. அது இல்லாம இப்போ 1835 இப்ப அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால 2000 பேர் வாங்கலாம். யார் இருந்தாலும் அவர்கள் நீங்க அதை கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, இப்ப உங்களுக்கு முதல்ல லைசன்ஸ் இருந்தா தான் கொடுக்கணும்னு இருந்தது, இப்ப எல்எல்ஆர் இருந்தாலே உங்களுக்கு வழங்கலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறார். ஸ்கூட்டி வாங்குறது முக்கியம் இல்ல, பாதுகாப்பு மிக முக்கியம். ஹெல்மெட் போடணும். பெண்கள் வந்து ஹெல்மெட் போட்டால் அலங்காரம் கலைஞ்சு போயிடுவேன்னு போட மாட்டேங்கிறீங்க. ஆம்பளைங்களே போடுறது கம்மியாயிருக்கு. இப்போ தான் வந்து சென்னை சிட்டியில் 95% கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ சிட்டிகளில் இங்கே அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெண்கள் போடுறதே இல்லை. ஆனால் நீதியரசர்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி உட்கார்ந்துருந்தாலும் ஹெல்மெட் போடணுங்கிறத கட்டாயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஹெல்மெட் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஃபோன் எங்களுக்கு தான் வருது, அண்ணா ஹெல்மெட் பிடிச்சிட்டாங்க என்ன உட சொல்லுங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நாங்கள் மாட்டிக்கிற ஒரு சில நேரங்கள். அதனால் ஹெல்மெட் முக்கியம். ஏன்னு சொன்னால் சாலை விபத்து என்பது மிக மிக அதிகம். முன்னையெல்லாம் ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு நாள் புறம் பேசுவாங்க, அந்த இடத்துல ஒருத்தர் அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு. இன்னைக்கு 10 பேர் இறந்தாலும் 10 நிமிஷத்தில் கிளியர் ஆகிறது. மக்கள் சகஜ நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏன்னு சொன்னால் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு. அதே போல சாலை வசதிகள் என்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அத்தனை சாலைகளும், கிராம சாலைகள் கூட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். நல்ல வண்டி வாகனங்கள் இன்றைக்கி லேட்டஸ்ட் வண்டி வேகம் அதிகமாக இருக்கிறது, வேகமாக வர்றாங்க. நீங்கள் பெண்கள் தடுமாறுறீங்க, கிராஸ் பண்ணும்பொழுது தடுமாறிட்டு பார்க்காம குறுக்கு போயிடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து நல்லா பழகிக்கணும். ஹெல்மெட் அவசியம் போடணும். ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லை, இந்த லாக் போடணும். இந்த லாக் போடலைன்னா நீங்கள் உழுவுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் வெளியில் போயிடும். அதனால் ஆக்சிடெண்ட்டுங்கிறது 15 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள ஆகிற ஆக்சிடெண்ட் தான் 75% பேர் உயிரிழக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு அலங்காரத்தை விட உயிர் முக்கியம். அதை மனதிலே வைத்து நீங்கள் அந்த சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்திலே பயன்பெற வருகை இருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் நம்மிடையே வருகை தந்து சிறப்பு தமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்று இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தனித்துணை ஆட்சியர் அவர்களே, மற்றும் அரசு துறையினுடைய அனைத்து அலுவலர்களே, வாமாங்க
வடக்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகம் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. பாதுகாப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 1500 ரூபாய் இல்லாம மறுபடியும் மாதம் ஒரு 1000 ரூபாயும் தருவதற்கு ஆணை வழங்கி நம்ம மாவட்டத்தில் ஒரு 25 பேருக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும். இந்த வீல் பேட்டரி ஆபரேட்டர் வீல் சேர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய குறை தெரியாத அளவிற்கு யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்கள் வாழ் சமுதாயத்திலே பக்கம் 24 பேருங்க. நீங்க செக் பண்ணி கொடுத்துருங்க அந்த பொருளுக்கு அப்படியே தலித்து போயிருக்கு ஹோட்டலுக்கு பதிவு கொடுத்துருங்க. சுத்தல மதியம் முதலிடம் 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை.